வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து ஆக்சஸ் ஸ்பெசிஃபைஸ் பற்றின வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது, இப்போ பேங்க்குங்கிற கிளாஸுக்கு போகிறேன். பேங்க்குங்கிற கிளாஸில் டிஃபால்ட் முன்னாடி வந்து இந்த இடத்துல ப்ரைவேட்னு கொடுத்துருந்தேன். முந்தின வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரைவேட் வாய் டெபாசிட்னு இருக்கும். அப்படி இருக்கிறத நம்ம இந்த இடத்துல டிஃபால்ட், நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் டிஃபால்ட்னா எதுவுமே டைப் பண்ண வேண்டிய தேவையில்லைன்னு, டிஃபால்ட்னு ஒரு மெத்தடை கொடுத்துட்டேன். அந்த வீடியோலேயே பேசுகிற மாதிரி என்கொயரியை வந்து யார் வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால என்கொயரிங்கிற மெத்தடை பப்ளிக்காக கொடுத்துட்டேன். ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், டிஃபால்ட்டாக ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். டிஃபால்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ பார்ப்போம். இப்போ கஸ்டமருங்கிற கிளாஸ், பேங்க்குங்கிற கிளாஸ் நல்லா பாருங்கள். இந்த பேங்க்குங்கிற கிளாஸ் எந்த பேக்கேஜில் இருக்குது? லேர்னிங்கிற பேக்கேஜில் இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், லேர்னிங்கிற பேக்கேஜில் இருக்குது. கஸ்டமருங்கிற கிளாஸ் எந்த பேக்கேஜில் இருக்குது? லேர்னிங்கிற பேக்கேஜில் இருக்குது. இந்த ரெண்டு கிளாஸும் ஒரே பேக்கேஜில் இருந்தால் இங்கே இருக்கிற டிஃபால்ட் வேரியபிள், டிஃபால்ட் மெத்தடை கஸ்டமர் கிளாஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணலாம். அப்போ கஸ்டமர் கிளாஸ்லேருந்து எப்படிங்க ஆக்சஸ் பண்ணுறது? நமக்கு தான் தெரியுமே, வேற ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட், வேற ஒரு கிளாஸ் மெத்தடை நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னா அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் வேணும். இப்போ பேங்க் கிளாஸோட ஆப்ஜெக்ட் மேனேஜர், மேனேஜர் டாட் அப்படின்னு வச்சிடுறேன். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிற பார்ப்ப போகிறதா? இதில் ஒரு ட்ரையாங்கிள் சிம்பிள், ஒரு முக்கோணம் போட்டு வச்சுருக்காங்களா? அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் முக்கோணம் போட்டு வச்சுருந்தா பேக்கேஜ் லெவல்னு அர்த்தம். பேக்கேஜ் லெவல் வேரியபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட், அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது ஒரு இன்டீஜர், அது பேங்க்குங்கிற கிளாஸில் இருக்குது. அதான் இது சொல்கிற மெசேஜ். அடுத்து டெபாசிட், டெபாசிட்டுங்கிற மெத்தடும் பாருங்கள், ஒரு முக்கோண சிம்பிள் போட்டு வச்சுருக்காங்க ப்ளூ கலரில். டெபாசிட்டுங்கிற மெத்தட் ஒரு வாய்ட் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது, அதாவது எதையுமே ரிட்டர்ன் பண்ணலை, அதுவும் பேங்க்குங்கிற கிளாஸில் இருக்குது. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட், டெபாசிட், என்கொயர், இந்த மூணு மெத்தடும் பேங்க்குங்கிற கிளாஸில் இருக்குது. வேறு ஏதாவது மெத்தடை பேங்க் கிளாஸ்லேருந்து காமிக்கிதான்னு பாருங்கள். இந்த ஹைஃபனுக்கு அப்புறம் எங்கேயாவது பேங்க்னு இருக்கா? எங்கேயுமே இல்லை. அப்போ நம்மளால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஆக்சஸ் பண்ண முடியுது, டெபாசிட்டை ஆக்சஸ் பண்ண முடியுது, என்கொயரை ஆக்சஸ் பண்ண முடியுது. இந்த என்கொயருங்கிறது பச்சை கலரில் ஒரு வட்டம் போட்டு வச்சுருக்காங்க. ஏன் இப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத போய் பார்ப்போம். ஆமாம், இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது பேக்கேஜ் லெவல், டெபாசிட்டுங்கிறதும் பேக்கேஜ் லெவல், என்கொயருங்கிறது பப்ளிக். அது பப்ளிக்ங்கிறதுனால அந்த சிம்பிளில் இருந்திருக்கு. அப்போ நான் டாட் வச்சு ஆக்சஸ் பண்ண முடிகிறது, பேக்கேஜை ஆக்சஸ் பண்ண முடியுது, பப்ளிக் மெத்தடை ஆக்சஸ் பண்ண முடியுது. சும்மா என்கொயருங்கிற மெத்தடை கால் பண்ணி இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம் என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். பாருங்கள், ஹாய்ங்கிற இந்த ஹாய் பிரிண்ட் ஆயிடுச்சு. அங்கே என்கொயரி மெத்தடுக்குள்ளே என்கொயரி, என்கொயர் அப்படிங்கிற மெத்தடுக்குள்ளே என்கொயரின்னு டைப் பண்ணியிருந்தேன்னா அது பிரிண்ட் ஆயிடுச்சு. இதே மாதிரி சிஸ்டம் டாட் அவுட் அப்படின்னு கொடுத்து, மேனேஜர் டாட், மேனேஜர் டாட் அப்படின்னு கொடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னங்கிறத பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா? இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறத பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஃபோர்னு வருதான், ஃபோர்னு வருது, நல்லது. அப்போ நமக்கு இப்படி ஆக்சஸ் பண்ண முடியுதுன்னு தெரிஞ்சு போச்சு. இதில் முக்கியமாக நம்ம விடுபட்டுருக்கிறது வந்து, ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி ப்ரைவேட்டுன்னு கொடுக்கலாமா அப்படிங்கிற கேள்வி தான். ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி ப்ரைவேட்டுன்னு கொடுக்கலாம், ஆனால் ப்ரைவேட்டுனாலே என்ன அர்த்தம்? வித்தின் த கிளாஸ்னு அர்த்தம். வேற ஒரு கிளாஸில் போய், இப்போ நான் கஸ்டமருங்கிற கிளாஸில் உட்காந்துக்கிட்டு பேங்க்குங்கிற கிளாஸுக்கு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி அதை இங்கே ப்ரைவேட்டுன்னு கொடுத்தா பேங்க்குங்கிறத ப்ரைவேட்டாக எடுத்துக்கிட முடியாது, ரிமூவ் இன்வேலிட் மாடிஃபையர் அப்படின்னு சொல்லும். இதே பேங்க்குங்கிற பேங்க்குங்கிற கிளாஸுக்கு நான் பேங்க் கிளாஸ்லேயே போய், நான் பேங்க் கிளாஸ்லேயே போய், இங்கே பேங்க்குங்கிறது இருக்கட்டும், நான் பேங்க் கிளாஸ்லேயே போய் நான் இப்போ ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறேன். இங்கே போய் ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறேன், சும்மா மேனேஜருங்கிற மாதிரி கிளர்க் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறேன். இந்த ஆப்ஜெக்டை ப்ரைவேட்டாக கொடுத்தா தப்பு இல்லை. ஏன் தப்பு இல்லை? பேங்க்குங்கிற கிளாஸுக்கு உள்ளே இருந்தே ஒரு ப்ரைவேட் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறீங்க, அப்போ அந்த ஆப்ஜெக்டை வேறு எந்த கிளாஸ்லையும் பயன்படுத்த முடியாதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். அப்போ ப்ரைவேட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியுமானா? வித்தின் த கிளாஸ் கிரியேட் பண்ணலாம், வேற ஒரு கிளாஸில் கிரியேட் பண்ண முடியாது. அதான ப்ரைவேட்டுக்கே அர்த்தம். ப்ரைவேட்டுன்னு கொடுத்தா ஒன்லி வித்தின் த கிளாஸ் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ கிளாஸ் ப்ரைவேட்டாக இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். கிளாஸ் ப்ரைவேட்டாக இருக்கலாமா அப்படிங்கிற கேள்விக்கு ஏற்கனவே நமக்கு ஒரு இடத்துல ஆன்சர் இருக்குது. நம்ம வந்து என்ன ஆன்சர் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, லேர்னிங்கிற கிளாஸை ரைட் கிளிக் பண்ணுறேன், நியூ கிளாஸ் கொடுக்குறேன். கிளாஸ்ங்கிறது பப்ளிக்காக இருக்கலாம், பேக்கேஜாக இருக்கலாம், ஃபைனலாக இருக்கலாம், அப்ட்ராக்டாக இருக்கலாம், அப்ட்ராக்டாக இருக்கலாம், இந்த நாளும் இருக்கலாம் அப்படிங்கிறது எக்லிப்ஸ் சொல்கிற மெசேஜ். ப்ரைவேட் அப்படிங்கிறத டிசேபிள் பண்ணியிருக்காங்க, ப்ரொடெக்டடுங்கிறதையும் டிசேபிள் பண்ணியிருக்காங்க, ஸ்டாட்டிக்ங்கிறதையும் டிசேபிள் பண்ணியிருக்காங்க. அப்போ ஏன் ப்ரைவேட்டுங்கிறத டிசேபிள் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ப்ரைவேட்டுன்னா என்ன அர்த்தம்? இப்படி ஒரு கிளாஸ் இருக்கிறது வேற யாருக்குமே தெரியாதுன்னு அர்த்தம். இல்லீகல் மாடிஃபையர் அப்படின்னு போட்டாங்களா ஃபார் த கிளாஸ் பேங்க், ஒன்லி பப்ளிக்
அப்ட்ராக்ட் அண்ட் ஃபைனல் ஆர் பெர்மிட்டட் அப்படின்னு போட்டாங்களா. ஒரு கிளாஸ் ப்ரைவேட்டாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மனுஷன் ஒரு ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கும் ஒரு கிளாஸ், இதுதான் நமக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ ஒரு மனுஷனை ப்ரைவேட்டாக வைக்க முடியுமா? யார் கண்ணுக்குமே தெரியாமல் ஒரு மனுஷன் இருந்தால் அந்த மனுஷனால் என்ன யூஸ்? ஒரு பயனும் கிடையாது. அதே மாதிரி தான் ஒரு கிளாஸ் யார் கண்ணுக்குமே தெரியாமல் ப்ரைவேட்டாக இருந்தால் யூஸே கிடையாது. அப்போ யூஸே இல்லாத ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணாதீங்க. அப்படி இல்லைன்னா ப்ரைவேட்டுன்னு ஒரு கிளாஸை வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு கிளாஸ் ப்ரைவேட்டாக இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் என்ன பதில்? இருக்கக்கூடாது, இருக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் பதில். இன்னும் தொடர்ச்சியாக நம்ம என்கேப்சுலேஷன் பற்றி பேசுவோம். இப்போதைக்கு நமக்கு ப்ரைவேட் பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. பேக்கேஜ் லெவல் மாடிஃபையராக இருக்கிற ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், டிஃபால்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இன்னும் ப்ரொடெக்டட் பற்றி பேசணும், பப்ளிக் பற்றி பேசணும். பப்ளிக் பற்றி ஏற்கனவே கொஞ்சம் புரியுது. ப்ரொடெக்டட் பற்றி பேசணும்னா இன்னரிட்டன்ஸ் ஏரியாவை நம்ம பார்த்தா தான் ப்ரொடெக்டட் புரியும். அப்போ நம்ம ப்ரொடெக்டட் பற்றி விரிவாக பேசுவோம். நன்றி.